இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த மாதம் நம்மளுடைய தீம் ரிஜெக்ஷன், நிராகரிப்பு அப்படின்றத பற்றி தான் இந்த மாதம் முழுக்க பேசிகிட்டு இருக்கோம். கேன்சல் கல்ச்சர் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இது வந்து ஒரு சோஷியல் கல்ச்சர். இது வந்து இப்போ புதுசாக வந்து நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் கேள்விப்படலை அப்படின்னா உங்களுக்கு என்னென்னு தெரியாது அப்படின்னா அதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்மளுடைய தோற்றம், அதாவது நம்ம பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காகவோ, இல்லைனா நம்மளுடைய ஏதாவது உடலில் இருக்கக்கூடிய குறைகளுக்காகவோ, ஆர் நம்மளுடைய சோஷியல் ஸ்டேட்டஸ், நம்ம வந்து ஃபினான்ஷியலாக எப்படி இருக்கும், நம்ம ஏழையாக இருக்கும், இல்லை ரொம்ப கீழ்த்தட்டு மக்களாக இருக்கும், அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கும், இல்லைனா வேறு எந்த காரணத்தினாலேயோ நம்ம வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, இல்லைன்னா நம்ம வீடு எங்கே இருக்கோ அந்த நெய்பர்ஹுட்டில், இல்லை நம்ம குடும்பத்தில் சில நேரங்களில், இந்த மாதிரி சொசைட்டியில் எந்த ஒரு காரணத்தினாலேயோ நம்மளை ஏதோ ஒரு இடத்துல வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க இல்லையா, கம்ப்ளீட்டாக நம்மளை ஒதுக்கி வச்சுருவாங்க. அப்படி பண்ணுறதுக்கு பேர் தான் கேன்சல் கல்ச்சர். இது ரொம்ப தப்பு, இது நடக்கவே கூடாது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை வந்து ஒத்துக்கக்கூடாது, ஏற்றுக்கக்கூடாது. நீங்கள் மற்றவங்களுக்கு அதை பண்ணவும் கூடாது. இன்றைக்கி இதை பற்றி தான் பேச போகிறோம். தேவன் நம்ம எல்லாரையும் சமமாக தான் பார்க்குறார். நம்ம எல்லாரையும் அவர் தான் சிருஷ்டித்திருக்கார். நம்ம எல்லாரையும் அவர் அங்கீகரிக்கிறார் அப்படின்னும் போது நம்ம ஒருத்தரை ஒருத்தர் இந்த மாதிரி நிராகரிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது வந்து இது ஒரு சமூக நிராகரிப்பு அப்படின்னு சொல்லலாம். தனிப்பட்ட இடத்துல நம்மளை ஒருத்தங்க யாராவது இந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணுறதுன்னு வேறு, ஆனால் நம்மளையோ இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும், நம்ம எங்கே போனாலும் வந்து அவங்க நம்மளை இந்த ரீசனுக்காக, இல்லை வெளியே சொல்லாத சில ரீசன்ஸ்க்காக நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றது பல இடங்களில் வந்து நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்தும், நம்மளை ரொம்ப சைக்கலாஜிக்கலாக கஷ்டப்படுத்தும் இல்லையா. ஸோ அது ரொம்ப தப்பு, அது மாறணும். அதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த எபிசோடில் இதை பற்றி பேசிகிட்ருக்கோம். இப்போ நம்ம ஒரு சாட்சியை கேட்க போகிறோம். ஷிகாக்கு ஏர் ஹோஸ்டஸ் ஆகணும் அப்படின்னு ஆசை, ஆனால் நிறைய இடங்களில் நிறைய ரிஜெக்ஷனை, இன்ஃபேக்ட் இந்த மாதிரி சமூக நிராகரிப்பை அவங்க சந்திச்சுருக்காங்க. இந்த கேன்சல் கல்ச்சர் அவங்கள வந்து பாதிச்சிருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி இவங்களால் இவங்களுடைய ஆசையை, கனவை நிறைவேற்ற முடிஞ்சதா? இன்றைக்கி இவங்க வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத சாட்சியாக சொல்கிறாங்க, பாருங்க. நான் வளர வளர என்னோட மெச்சூரிட்டியும் வளர்ந்துச்சு. நான் காலேஜில் அட்மிஷன் வாங்கினேன். எல்லாருமே தங்களோட எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறாங்க, செலக்ட் பண்ணுறாங்க. நானும் ஹேரோஸ்டர் ஆகிறதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டேன். அதோட ஹேரோஸ்டர் ஆகிறத என்னோட எதிர்காலமாக நான் செலக்ட் பண்ணேன். ஷிகா தன்னுடைய கல்லூரி படிப்பை முடித்த பிறகு விரைவில் ஏர் ஹோஸ்டஸ் ஆகும் ஆசையில் நிறைய முயற்சிகளை எடுக்க ஆரம்பித்தார். நான் நினைக்க மட்டும்தான் செஞ்சேன், என்ன நான் கவனிக்கவே இல்லை. நான் ரொம்பவே குண்டான ஒரு பொண்ணாக இருந்தேன். நான் கிட்டத்தட்ட 75 கிலோ உள்ள ஒரு பொண்ணாக இருந்தேன். எனக்கு ஹேரோஸ்டர் ஆகணும். அதோட ஒரு ஹேரோஸ்டர் ஆகணும்னா அவங்களுக்கு பெர்ஃபெக்ட் ஃபிகர் ரொம்ப முக்கியம். நான் அதில் அவுட் ஆஃப் பாக்ஸில் இருந்தேன். அவர் தன்னுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக அனைத்து விதமான முயற்சிகளையும் செய்தார். ஒரு வருஷத்துக்குள்ளவே நான் என்னோட எல்லா எக்ஸ்ட்ரா வெயிட்டையும் குறைச்சேன். ஒரு பெர்ஃபெக்ட் ஷேப்குள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் நான் இன்டர்வியூ கொடுக்க ஆரம்பித்தேன். நான் இன்டர்வியூ கொடுத்தேன். ஒரு தடவை, ரெண்டு தடவை, 10 தடவை இன்டர்வியூ கொடுத்தேன். அந்த 10 தடவையும் நான் ரிஜெக்ட் ஆனேன். இந்த மாதிரி ரிஜெக்ட் ஆகி ஆகி எனக்கு 2 வருஷம் போயிடுச்சு. இந்த காரணத்தால் அவர் தனிமையான வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் அவருடைய சகோதரி ஒருவர் இயேசு கிறிஸ்துவுக்காக ஊழியம் செய்யும் ஊழியக்காரர் ஒருவரை சந்திக்க வைத்தார். நான் பாஸ்டர் அவங்கள சந்திச்சு என்னோட எல்லா பிரச்சனைகளையும் அவர்கிட்ட சொன்னேன். ஒரு குழந்தை மாதிரி அவர் முன்னாடி அழுத. அவங்க எனக்கு பைபிள்ல இருந்து சில வசனங்களை சொன்னாங்க. நீங்க உங்க கண்களை மூடி ஆண்டவர் பேரை மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அதோட இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தேவையோ அது அவர்கிட்ட விசுவாசத்தோட கேளுங்க. அதுக்கப்புறம் பாஸ்டர் சில வசனங்களை பைபிள்ல இருந்து எனக்கு கொடுத்தாரு. அது என்னன்னா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். மத்தேயு 7:7. அந்த வசனத்தை வச்சு நான் பிரார்த்தனை செய்யவும் என்னோட அந்த ஆசைகளை மறந்து அதுக்கப்புறம் தினமும் பைபிள் படிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன். இப்பொழுது ஷிகா தன்னுடைய ஆசைகளுக்கு பதிலாக தேவனுடைய விருப்பத்துக்கும் வசனங்களுக்கும் முன்னுரிமை கொடுக்க ஆரம்பித்தார். கொஞ்ச நாளைக்கு பிறகு நான் இன்டர்வியூக்கு போனேன். அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடந்துச்சு, செகண்ட் ரவுண்ட் நடந்துச்சு. நான் பயந்துகிட்டே 3rd ரவுண்டையும் அட்டன் பண்ணேன். அந்த ரவுண்டையும் தாண்டிட்டேன். அங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினால அந்த கதவை நான் தட்டுனேன். கடைசியா நான் செலக்டும் ஆயிட்டேன். ஆண்டவர் இயேசு என் வாழ்க்கையில எனக்கு பெரிய சந்தோஷத்தை தந்துட்டாரு.
அப்போ எனக்கு நடந்த எல்லா ரிஜெக்ட்ஸையும் நான் மறந்துட்டேன். நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். எல்லாத்துக்கும் முதல்ல என்னோட கைகளை உயர்த்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொன்னேன். சில நாட்களுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பித்தது. அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் என்னோட வாழ்க்கை முழுசா மாறிடுச்சு. என்னோட நேச்சர் மாறிடுச்சு, என்னோட நடவடிக்கை மாறிடுச்சு, எனக்குள்ள பாசிட்டிவிட்டி வந்துருச்சு, அதோட என் வீட்டுல சந்தோஷமும் வந்துருச்சு, அதோட இன்னைக்கு நான் ஆண்டவருக்குள்ள வளர்ந்துகிட்டு இருக்கேன். நான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றேங்கிறத சந்தோஷமா நினைக்கிறேன். நான் ஒரு சின்ன மெசேஜ் யங்ஸ்டர் கிட்ட சொல்றதுக்கு விரும்புறேன். நான் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வச்சு என் வாழ்க்கையில வெற்றி பெற்றேனோ, நீங்களும் ஒரு தடவை ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு பாருங்க. நிச்சயமா நீங்க என்னெல்லாம் விரும்புறீங்களோ அதை எல்லாமே நீங்க கண்டிப்பா அடையலாம். ஆண்டவர் மேல நம்பிக்கை வைங்க, கண்ணை முடிக்கிட்டு அவரை கேளுங்க. Praise the Lord. ஷிகாவினுடைய சாட்சியை கேட்டீங்களா? ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தது இல்ல? நீங்களும் கூட இந்த மாதிரி சூழ்நிலைகளை உங்க வாழ்க்கையில சந்திச்சிருக்கீங்களா? அவங்க பண்ணதையே நீங்களும் பண்ணுங்க. தேவனுடைய அன்பை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதை பற்றின வெளிப்பாடு உங்களுக்கு வேணும். விசுவாசத்தோட ஜெபத்தில் நீங்கள் தேவனிடத்தில் போகும்போது உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை எல்லாமே மாறும். அதை தான் ஷிகாவும் அவங்க சாட்சியில் சொன்னாங்க. நான் ஏற்கனவே நிறைய தடவை இவரை பற்றி சொல்லியிருக்கேன். ஜார்ஜ் மெத்தர்சன் அப்படின்றவர், இவர் வந்து ரொம்ப நாளாக ஒரு பெண்ணை காதலிச்சார். ஆனால் திடீர்னு ஒரு நாள் தூங்கி எழுந்துக்கும் போது இவருடைய கண் பார்வை மங்கலாக தெரிஞ்சுது. டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஒரு அரிதான ஒரு நோய் இருக்குது, அது உங்கள் கண்ணை பாதிக்குது, கூடிய சீக்கிரமே உங்களுக்கு கண் பார்வை முற்றிலுமாக போயிடும், இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டவுடனே அவர் உடஞ்சி போயிட்டார். அவருக்கு நிச்சயதார்த்தம் ஆயிருந்தது, ரொம்ப நாளாக பதிலே வரல. அதுக்கப்புறமா அந்த பெண்ணிடத்துலேருந்து ஒரு லெட்டர் வந்தது, கூடவே நிச்சயதார்த்த மோதிரமும் இருந்தது. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்ததுன்னா, என்னால் காலமெல்லாம் கண் தெரியாத ஒருத்தரோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தது. அதை பார்த்த உடனே அவர் ரொம்ப உடஞ்சி போயிட்டார். அப்போது ஒரு பாட்டு எழுதினார், என்ன நடந்தாலும் என்னை விட்டு பிரியாத, அதாவது என்னை கைவிடாத ஒருத்தர் இருக்கார், என்னை கைவிடாத, எப்போவுமே என்னை விட்டு விலகாத ஒரு அன்பு இருக்குது, அந்த அன்பு தான் தேவனுடையது அப்படின்னு ஒரு அழகான பாடல எழுதினார். இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பாட்டு. நம்ம நிகழ்ச்சியிலேயே கூட நிறைய தடவை இவரை பற்றியும் இவருடைய அந்த பாடலை பற்றியும் நம்ம பேசியிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும் சரி, இதெல்லாம் தாண்டி தேவனுடைய அன்பு மாறாததாக இருக்குது. ஏற்ற இறக்கம் இல்லாதது தேவனுடைய அன்பு தான். ஸோ நீங்கள் எப்படி இருந்தாலும் தேவன் உங்களை நிராகரிக்க மாட்டார் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். 1 Samuel 16:7, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இந்த வசனம் சொல்கிறது போல் தேவன் நம்மளுடைய முகத்தையோ நம்ம வெளிப்புற தோற்றத்தையோ பார்க்கறது இல்லை. மற்றவங்க அதை காரணமாக காமிச்சு உங்களை ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தேவன் அதை பண்ண மாட்டார். நிச்சயமாக தேவன் உங்கள் இருதயத்தை பார்க்குறார். உங்கள் இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது, அதில் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் இருக்கா? உங்கள் இருதயத்தை சுத்தமாக வச்சுக்கிறது, மனதை நல்லா வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நீங்கள் பண்ணும்போது நிச்சயமாக தேவன் உங்களை வந்து அக்செப்ட் பண்ண போகிறார். இல்லையே, என்னுடைய இருதயமும் மனதும் கூட சரியாக இல்லை, சுத்தமாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்பவும் தேவன் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் முதல்ல இயேசு கிறிஸ்துவ உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கோங்க. தேவனிடத்தில் இன்னும் நெருங்கி போங்க. தேவனுடைய பிள்ளையாக நீங்கள் மாறின பிறகு நிச்சயமாக உங்களுடைய மனது, இருதயம், இது எல்லாத்தையுமே தேவன் மாற்றுவார். அவருக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் இருதயம் சுத்தமானதாக மாறிடும். அதனால் இன்றைக்கி அந்த தீர்மானத்தை எடுங்க. தேவன் எப்போவுமே உங்களை ரிஜெக்ட் பண்ண மாட்டாருன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும், கவுன்சிலிங் வேணும்னா www.cbnindia.org/cbnofferings அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கான கவுன்சிலிங் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணுங்கள், 9910401010. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க காத்திருக்கோம். வாட்ஸ்அப் மூலமாகவும் நீங்கள் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். திருப்புனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். நண்பர்களே, நீங்க மற்றவர்களுக்காக ஜெபம் செய்யறதுக்கு விரும்புறீங்களா? CBN பிரேயர் லைன்ல ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான பேர் எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் அவங்க கூட சேர்ந்து ஆங்கிலம், ஹிந்தி மற்றும் உங்களோட வட்டார மொழிகள்ல ஜெபம் செய்யலாம். பிரேயர் வாலண்டியரா நீங்க சேர விரும்பினீங்கன்னா www.cbnindia.org க்கு போங்க. கனெக்ட் வித் அஸ் கிளிக் பண்ணுங்க. அதுக்கு கீழே தி பிரேயர் லைன் வாலண்டியரா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஜெபத்துக்காக கை கொடுக்கிற ஒருத்தரை வச்சு ஜெபம் இந்த உலகத்தையே அசைக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்றைக்கி நம்ம கேன்சல் கல்ச்சர் பற்றி பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி சமுதாயத்தில் நம்மளை புறக்கணிக்கப்படுறோம், நம்மளுடைய வயசோ இல்லைனா நிறம், தோற்றம், இல்லை நம்ம ஜெண்டர், நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், நம்ம ஏழையாக பணக்காரங்களா, படித்தவங்களா, படிக்காதவங்களா, இந்த மாதிரி எதையோ காரணமாக வச்சு நம்ம சமுதாயத்தில் புறக்கணிக்கப்படுறோம், நிராகரிக்கப்படுறோம் அப்படின்னா அதுதான் கேன்சல் கல்ச்சர். அதை பற்றி தான் பேசிகிட்ருக்கோம்.
இப்போ சிபிஎன் ப்ரேயர் லைனில் வரக்கூடிய கால்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி நிவேதிதா மற்றும் ரெவரன் ரத்தன்ராஜ் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்காக ஜெபிக்கிறாங்க. வாங்க அவங்க கூட இணையலாம். எல்லாருக்கும் வணக்கம். சிபிஎன் பிரேயர் லைனுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கூட மறுபடியும் டெல்லியில இருக்கிற கத்தீட்ரல் சர்ச் ஆஃப் ரெடெம்ஷன்ல இருந்து ரெவரன் ரத்தன்ராஜ் இணையறாங்க. வெல்கம் பாஸ்டர். Thank you so much. Thank you for welcoming me. இது என்னுடைய பாக்கியம். ரெவரன் ரத்தன்ராஜ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட ரொம்பவே சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்க போறேன். இன்னைக்கு இருக்கிற சமூக கலாச்சாரம், சமூக ஊடக கலாச்சாரம் ஜனங்களோட வாழ்க்கையில அதோட தாக்கம் என்ன அப்படிங்கறத நாங்க தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, சமூக ரீதியா நிராகரிக்கப்படுறதுனால சோசியல் கல்ச்சரால பாய்கட் கல்ச்சரால இன்னைக்கு நிலைமையில ஜனங்களுக்குள்ள எந்த அளவுக்கு அது தாக்கத்தை ஏற்படுத்துது, அதை பத்தி சொல்லுங்களேன். சோசியல் மீடியால இருக்கிறதுக்கு நாம எல்லாருமே விரும்புறோம். ஏன்னா ஒரு மனுஷனா நாம ஒரு சமூக விலங்கா தான் இருக்கோம். இந்த சமூகம் இல்லாம நாம ஒண்ணுமே கிடையாது. இந்த சமூகத்தோட தான் உட்கார்றது, எழுந்துக்கிறது, கருத்துக்களை பரிமாறிக்கிறது, இதெல்லாம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில் டிவி, யூடியூப், ட்விட்டர், இன்னும் பல மீடியாக்கள் நம்மளை நாமளே வெளிப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. நம்மளோட அடையாளத்தை அது வழியா தான் நாம தேடுறோம். எப்போவாவது என்னோட ஃபோட்டோவை நான் போட்டிருப்பேன், இல்லை என்னோட கருத்துக்களை போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதுக்கு 50 லைக்ஸும் கிடச்சிருக்கோம், 2 நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்திருக்கும். லைக்ஸை நாம் பார்க்குறப்பெல்லாம் நமக்குள்ள ரொம்பவே சந்தோஷமான உணர்வு வருது. ஆனால் டிஸ்லைக் நாம் பார்க்குறப்ப நம்மளை நாமளே சபிக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம மேலே நமக்கு கோபம் வருது. நான் என்ன தப்பாக எதுவும் செஞ்சிட்டேன்னா என்ன? அதோட அதுக்கு பிறகு எதையும் போஸ்ட் பண்ணுறதுக்கு தைரியம் இல்லாத அளவுக்கு என்ன நானே லோவாக நினைக்க ஆரம்பிச்சுக்கிறேன். மக்கள் என்னை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதோட நம்மளை நாமே ஒரு கற்பனை கதாபாத்திரத்துக்குள்ளே வச்சுருவோம். நம்மளோட முழு தன்னம்பிக்கையும் நம்ம இழந்து போயிடுறோம். அதனால் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய வாழ்க்கை ஒரு பெரிய இருட்டுக்குள்ள ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து நிற்குது. ஏன்னா இது சமூகம் பண்ணலை, நம்ம நாமளே உருவாக்கிக்கிட்டது. நாம தான் நம்மளை நாமே நிராகரிச்சிட்டோம். அப்போ ஆபீஸ்ல நம்ம கூட வேலை பாக்குறவங்களால ஸ்கூல்ல, காலேஜ்ல, குடும்பத்துல தன்னோட நிறத்தாலையும் ஜாதியாலையும் அவங்களோட விருப்பங்களாலையும் அவங்களோட பாலினமும் வயசும் இன்னைக்கு சூழ்நிலைக்கு நிறைய தடவை நிராகரிக்கப்படுறாங்க. நீங்க வயசானவங்க இன்னைக்கு டெக்னாலஜி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி அவங்க நிராகரிக்கப்பட்டது போல ஃபீல் பண்றாங்க. அவங்களை நீங்க எப்படி உற்சாகப்படுத்துவீங்க? சமூக ரீதியா நிராகரிக்கப்பட்டதா, பாய்காட் செய்யப்பட்டதா நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன செய்தியை சொல்ல போறீங்க, எப்படி உற்சாகப்படுத்த போறீங்க? நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. நம்ம பிள்ளைங்களே கூட நம்மளை நிறைய தடவை நிராகரிப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியும்? உங்கள் காலத்தில் வாட்ஸ்அப்லாம் இல்லவே இல்லை. நான் ட்ரெஸ் பண்ணுற விதத்தை வச்சு சில மக்கள் நிராகரிக்கிறாங்க, இல்லைனா என்னோடய மொழியை வச்சு, இல்லைனா என்னோடய சொந்த ஊரை வச்சு மற்றவங்க நிராகரிக்கிறாங்க. இது எல்லாமே உலகத்தில் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுலேயும் ரொம்ப குறிப்பாக என்னோடய போஸ்ட்டு, என்னோடய கருத்துக்களை கொடுத்து வாங்குற இந்த விஷயத்தில் நாம் எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கணும். சமூகத்தில் என்னோட கருத்தை நான் வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அதே போல் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கும் என்னை ஏற்றுக்கிறதுக்கோ அல்லது நிராகரிக்கிறதுக்கோ அதே உரிமை இருக்குங்கிறத தெரியணும். ஏன்னா நான் போட்ட போஸ்ட்டை அவங்க அந்த ஸ்டாண்டர்டில் இல்லாததுனால தான் அதை நிராகரிக்கிறாங்க. ஏதோ நான் தப்பாக எழுதுனதுனால கிடையாது, ஆனால் அவங்களோட ஸ்டாண்டர்டுக்கு அது குறைவாக இருந்திருக்கு. அப்போ நான் என்னோட ஸ்டாண்டர்டை மேலே கொண்டு வரணும், என்னை நானே கீழே கொண்டு போகக்கூடாது. தேவன் நம்ம எல்லாரையுமே தன்னுடைய சாயலில் தான் உருவாக்கினார். அப்போ நாம் எல்லாருமே அவரோட சாயலில் தான் இருக்கிறோம். இன்னொரு விஷயம் இருக்குது, நாம் எல்லாருமே கோதுமை விதையை போல தான் இருக்கோம். நாம் புதைக்கப்படுறது கிடையாது, விதைக்கப்படுறோம். நாம் புதைக்கப்படுவோம்னா எந்த ஒரு நம்பிக்கையுமே கிடையாது. ஆனால் விதைக்கப்படுறப்ப நாம் கனியை கொடுப்போம். அந்த மாதிரி கனி கொடுக்கும்பொழுது ரொம்பவே ஆசீர்வாதமான ஒரு புது வாழ்க்கை வாழ போறோங்கிற நம்பிக்கை ஏற்படுது. நிச்சயமா பாஸ்டர், இதை நீங்க சொல்றப்ப எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. நாம சமுதாயத்தால நிராகரிக்கப்படுறப்ப நாம ஓரம் கட்டப்பட்டது போல நமக்கு தோணுது. நாம ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கோம், தனியா இருக்கோம், இருட்டுல இருக்கோம், எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாத ஒரு நிலைமை நமக்கு அந்த சமயத்துல தோணுது. ஆனா நாம ஒரு புதக்குழியில இருக்கிறது போல நினைக்காம நம்ம கனி கொடுக்கும்படி தேவன் நம்மளை அங்க விதைச்சிருக்காருன்னு நினைக்கணும். நீங்க ரொம்பவே நல்ல ஒரு விஷயத்த எங்களுக்கு சொன்னீங்க பாஸ்டர். இப்ப நம்ம பார்வையாளர்களுக்காக பிரார்த்தனை செய்யலாம். பிரார்த்தனை செய்யலாம். ஆண்டவரே, இன்னைக்கு விசேஷமா எங்களோட நண்பர்களுக்காக தன்னைத்தானே ரொம்பவும் குறைவா நினைச்சுக்கிட்டு இருக்கிற, தன்னோட தன்னம்பிக்கையை இழந்து போயிருக்கிற அவங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவர் இடமும் பேசுவீர்களாக. அவங்க தங்களுக்குள்ள விழித்து எழட்டும். அவங்க விதைக்கப்பட்டு இருக்காங்க, நடப்பட்டு இருக்காங்கங்கிறத அவங்க புது வாழ்க்கையை பெற்று இந்த சமூகத்துக்கு பலன் தர்றவங்களா இருக்க
அவங்கள அங்கீகரியுங்கள். நிராகரிக்கப்பட்டவங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதே மாதிரி ஒரு நம்பிக்கை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம், கேட்டு பதில் தாருங்கள். ஆமென், ஆமென். நண்பர்களே, நீங்க ஒருவேளை சமூகத்தால ஒதுக்கப்பட்டது போல ஃபீல் பண்ணீங்கன்னா, அதனால நீங்க ஒடுக்கப்பட்டது போல இருக்கீங்க, வேதனையில இருக்கீங்க, ரொம்ப நெகட்டிவா நினைக்கிறீங்கன்னா, நீங்க கவலையே படாதீங்க. இப்பவே சிபிஎன் பிரேயர் லைனுக்கு தொடர்பு கொள்ளுங்க. எங்களோட நம்பர் 9914010010. பிரார்த்தனையில நீங்க உங்க பிரச்சனைகளை தேவன்கிட்ட வைக்கலாம். நாங்க இப்ப கிளம்புறோம், ஆனா அடுத்த வாரம் மறுபடியும் நீங்க எங்களோட இணைங்க. அங்கீகரித்தல் எந்த அளவுக்கு முக்கியங்கிறத பத்தி நாங்க பேச போறோம். நீங்களும் நானும் நிராகரிப்புக்கு நடுவுல போய்கிட்டு இருந்தாலும் அங்கீகரிப்ப நாம உணரலாம். நாம மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பை. உங்களுடைய இந்த உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி ரெவரன் ரத்தன்ராஜ் அண்ட் நிவேதிதா. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாருக்காகவும் ஜெபிச்சாங்க. மற்றவங்க நமக்காக ஜெபிக்கிறது ரொம்ப ஆறுதலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த ஜெபம் வேணும்னா நீங்கள் சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். அண்ட் கேன்சல் கல்ச்சர் பற்றி பேசிகிட்ருக்கோம். வயசு, பாலினம், இல்லைனா சமுதாயத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய நிலைமை, இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து புறக்கணிக்கப்படுறீங்க, ரிஜெக்ட் பண்ணப்படுறீங்கன்னா அதுலேருந்து நிச்சயமாக தேவன் உங்களை வெளியே கொண்டு வருவார். அந்த மாதிரி சூழ்நிலையில் தேவன் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். அதை தான் இன்றைக்கி நம்ம பேசிகிட்ருக்கோம். இப்போ அடுத்ததாக திருப்புனை நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நன்றி வெள்ளியே பகுதியை பார்க்கலாம். பெண்கள் கையெழுத்து போடுற இடத்துல கையெழுத்துக்கு பதிலா கை நாட்டு வைக்கிற ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது கடந்து போன காலமா ஆயிடுச்சு. இன்னைக்கு பெண்களுக்கான கல்வி ரொம்பவே முக்கியமான ஒன்னா கருதப்படுது. இப்ப காலத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு ஸ்டெப் முன்னேறி அவங்க எல்லாரும் டிஜிட்டல் கல்வி அறிவு பத்தி பேசுற காலமும் வந்துருச்சு. இந்தியாவின் இணையதளம் மற்றும் மொபைல் சங்கத்தின் ஒரு ரிப்போர்ட்டின் அடிப்படையில இந்தியாவின் கிராமப்புறங்கள்ல இன்டர்நெட் பயன்படுத்துறவங்கள 30% மட்டும்தான் பெண்கள் இருக்காங்க. பெண்களுக்கும் டிஜிட்டல் கல்வி அறிவுக்கும் நடுவுல இது ஒரு மிகப்பெரிய இடைவெளி. வாங்க நாம பாலின மற்றும் டிஜிட்டல் இடைவெளியை மாத்துவோம். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்றைக்கி நம்ம ரிஜெக்ஷன் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். குறிப்பாக கேன்சல் கல்ச்சர் அப்படின்ற இந்த சமூக நிராகரிப்பு. நம்மளுடைய வயசு, தோற்றம், நிறம், இல்லைனா வேறு எந்த ஒரு காரணமும், நம்மளுடைய செக்ஸாக இருக்கலாம், இல்லைனா ஃபேமிலி ஸ்டேட்டஸ், இல்லை நம்மளுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ், இந்த மாதிரி ஏதோ காரணத்துக்காக நம்ம வந்து புறக்கணிக்கப்படுறோம், ரிஜெக்ட் பண்ணப்படுறோம் அப்படின்னா அதுதான் கேன்சல் கல்ச்சர். அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் எந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம மற்றவங்க கிட்டே இருந்தாலும், இல்லை மற்றவங்க நம்மளை எவ்வளோ பேடாக ட்ரீட் பண்ணாலும், எவ்வளோ அநீதி நம்மளுக்கு இழைக்கப்பட்டாலும், அந்த மாதிரி இடத்துல கூட தேவன் நம்மளை ஜெயிக்கிறதுக்கு உதவி செய்வார். ஸோ நீங்கள் தேவன் மேலே இருக்கக்கூடிய விசுவாசத்தை விட்டுறாதீங்க. மற்றவங்க உங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்காதீங்க. தேவன் உங்களை நிராகரிக்கவே மாட்டார். சரி, இப்போ நன்றி வெள்ளிய பகுதியில் நீங்க அனுப்பியிருக்கக்கூடிய அப்ரிசியேஷன் மெசேஜ் படிக்க போறேன். உங்கள் நிகழ்ச்சியை நான் பார்க்குறப்போ எனக்கு ரொம்பவே உத்வேகம் கிடைக்குது. உங்கள் நிகழ்ச்சி மூலமாக நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கிறேன். தேவன் நம்மளை எப்படி நேசித்தாரோ அதே போல் நாமளும் மற்றவங்களை நேசிக்கணும்னு சொல்லித்தரதுக்காக, ஞாபகப்படுத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் இந்த மெசேஜ்க்கு. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அடுத்த மெசேஜ், உங்கள் நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுடைய ஒவ்வொரு எபிசோடும் உற்சாகப்படுத்துகிற உண்மை சாட்சிகளோடும் இனிமையான பாடல்களோடும் ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் போல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நாங்கள் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் சப்போர்ட்காக தேங்க்யூ சொல்கிறோம். அதே நேரத்தில் தேவனுக்கும் நன்றி சொல்கிறோம். அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நன்றி வெள்ளியே வந்து எங்களை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணுது. ஸோ நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுடைய இந்த மாதிரி விஷயங்களை எங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, சாட்சியை ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக எங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெசேஜஸ் அனுப்பலாம். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பாடல்களோ இல்லைனா ஜபம் டெடிக்கேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் டெடிக்கேட் பண்ணலாம். இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஜபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உம்மால் வருகிறோம். இந்த நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். குறிப்பாக இந்த கேன்சல் கல்ச்சர் அப்படின்னு சொல்லப்படுற சமூக நிராகரிப்புனால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே இடத்துல அவர்களை நீர் உயர்த்தும். எல்லா விதமான அநீதிகளுக்கும் நடுவில், எல்லா மாதிரி அன்ஃபேரான ஒரு சுச்சுவேஷன் நடுவில் கூட நீங்கள் அவங்கள உயர்த்தி அவங்கள ஜெயிக்க வைங்க. அது மட்டும் இல்லை, மன தைரியத்தை கொடுங்க. உங்களுடைய கிருபை
கிருபையினாலையும் ஞானத்தினாலையும் எல்லா சவால்களையும் ஓவர் கம் பண்ணி அவங்க வாழ்க்கைக்கு நீர் வைத்திருக்கக்கூடிய திட்டத்தையும் பிளானையும் நிறைவேற்ற அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். மத்தேயு 7:7, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். எல்லா இடங்கள்லையும் நிராகரிக்கப்படுறதுனாலையோ இல்லைன்னா எல்லாருமே உங்ககிட்ட பாகுபாடு பார்க்குறாங்க, பயஸ்டாக இருக்காங்க அப்படின்றதுனால நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கீங்கன்னா இன்றைய எபிசோட் மூலமாக தேவன் உங்கள் கூட பேசியிருப்பாருன்னு நாங்கள் நம்புகிறோம். எல்லா விதமான கேன்சல் கல்ச்சர்லேருந்தும் எல்லா விதமான சமூக நிராகரிப்புலேருந்தும் நிச்சயமாக தேவன் உங்களுக்கு விடுதலையை தருவார். அதே நேரத்தில் நீங்கள் இந்த மாதிரி மற்றவங்களை நிராகரிக்கிறீங்க இந்த காரணங்களுக்காக அப்படின்னா அந்த மாதிரி சுவாபத்திலிருந்தும் தேவன் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார், ஒரு மாற்றத்தை உங்கள் இருதயத்தில் கொண்டு வருவார். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலை பாருங்கள். மீண்டும் நாளைக்கு திருப்புனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.